வெல்கம் டு சாரா சடுப்பாங்கராய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வாழைக்காய் பச்சை மொச்சை சேர்ந்த ஒரு பொரியல், அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கடுகு உளுந்து போட்டு இடிக்க வச்சுக்கலாம். அதோட எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வாழைக்காயை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி அளவு பச்சை மொச்சை அதையும் எடுத்து சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்க போகிறோம். அந்த பூண்டை கொஞ்சம் இடிச்சிட்டு அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டுறணும். அடுத்தது கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்குருவோம். அடுத்தது கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கணும். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். வாழைக்காய் எப்போவுமே அதிகப்படியான எண்ணெயை இழுத்துக்கிறோம், அதனால் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ 1/4 வாசி நல்லா வெந்துருச்சு. மறுபடியும் 1-5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ வாழைக்காய் பச்சை மொச்சை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சுவையான சத்தான வாழைக்காய் பச்சை மொச்சை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.